வணக்கம் நேயர்களே, நாம் இந்த பதிவில் பார்க்குறது வந்து CO FS 31. பலமுறை அறுவடை திறன் கொண்ட சோளம்தான் இது. வந்து நன்கு விளைந்த நிலையில் நம்ம பண்ணையில் இருக்குது. இந்த CO FS 31 வந்து இயல்பாக நல்ல முதிர்ந்த நிலையில் 120 நாள் டு 130 நாளில் இந்த இடைப்பட்ட காலங்களில் அறுவடை பண்ணனா நம்மளுக்கு முளைப்பு திறன் பிரச்சனை இருக்காது. சேஃபுடு, அதாவது வரக்கூடிய ஈல்டு வந்து அந்த பல்ச்சியை விதை வந்து நல்லா ஃபீல்டுலேயே வந்து முத்தி இருக்கிறதுனால விதையும் நேச்சுரலாகவே வந்து எந்த ஒரு டேமேஜும் வராது. முளைப்பு திறன், ஷேப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த விதை வந்து கம்ப்ளீட்டாக முத்திடும். அந்த இயல்பாக அந்த முதிர்ச்சி அடைகிற காலத்தில் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஃபார்மில் விட்டோம்னா ஒன்று ரெண்டு விதை வந்து விழும். விழும்போது அது ஒன்றும் இஷ்யூ கிடையாது, மற்ற விதை நல்லா மெச்சூர்ட் ஆகிடும். அந்த மாதிரி அறுவடை பண்ணுறது தான், பண்ணக்கூடிய நிலைமையில் தான் இந்த நீங்கள் பதிவில் பார்க்குற இந்த பயிர் பார்த்திங்க ரெடியாக இருக்குது. இப்போது இதிலேருந்து அறுவடை பண்ணி தான் நம்ம பிராண்டில் பியூர் அக்ரோவெட் என்டர்பிரைசஸ் அப்படின்ற பிராண்டில் நம்ம இந்தியா ஃபுல்லாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் விதையை. இதில் இயல்பாக முளைப்பு திறன் 90%க்கு மேலே வந்து முளைப்பு திறன் வந்து கிடச்சிடும். பொதுவாக சோளத்தில் 90%ன்றது தான் டிஃபால்ட்டாக, 90% 80%க்கு மேலே தான் வந்து ரெக்கமெண்டட். அதாவது எந்த சோளமாக இருந்தாலும் CO FS 29, 31, CSV 33, நார்மல் சொர்க்கம், சிகப்பு சோளம் எது வந்தாலும் இயல்பாக அந்தளவுக்கு தான் முளைப்பு திறன் வந்து அந்த நேச்சர் ஆஃப் ஜெர்மினேஷன் அவ்வளோதான். இந்த பதிவில் வந்து CO FS 31 விளைவிக்கிறது எந்த மாதிரி இருக்குது, எந்த ஸ்டேஜில் நம்ம விளைவிக்கிறோம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நல்லா பார்த்துருப்போம். இதுதான் இதை அடுத்தது வந்து அப்படியே மேலே இருக்கிறத கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு கீழே இருக்க செடி இல்லை உள்ளே பூந்து வேலை இருக்கிற அந்த இதை மட்டும், அதாவது விதை உள்ள பார்ட்டு மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஒரு 4 டேஸ் 5 டேஸ் வந்து இன்னும் மெச்சூர்டு ஆல்ரெடி வந்து இன்னும் வந்து அதை வந்து காயை போட்டு அதுக்கடுத்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் அதுக்கு அடுத்து இருக்கிற ப்ராசஸ்லாம் வந்து பண்ணிட்டு தான் அந்த விதையை தனியாக செப்பரேட்டாக பிரித்து எடுத்துட்டு பிரித்து எடுத்ததுக்கப்புறம் 2 டேஸ் வந்து வெயிலில் காய போட்டு தான் பிராண்ட் அந்த இது வந்து பேக் பண்ணி ஃபர்தராக வந்து கேட்குற ஃபார்மர்ஸுக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஃபார்மர்ஸ் எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த பதிவில் வந்து CO FS 31 எந்த மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதே மாதிரி வேறொரு பதிவில் வேறொரு பயிரை பற்றி பார்க்கலாம். நன்றி நேயர்களே.